EEEE mm -hmm. ण्ड महाकाय सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च सखा त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देव देव श्रीगुरुभ्यो नमः तिरुचिच्चम्बलम् उग एकुड नमस्कारम् ஈஷன் அடி போற்றி சீரீஸில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது திருவிளையாடல் புராணத்தில் காண்டத்தை சேர்ந்த நாற்பதாவது படலமாகிய வரகுணனுக்கு சிவலோகம் காட்டிய படலம் அழகான படலம் அற்புதமான படலம் இதுலேயும் என் பெருமான் ரெண்டு திருவிளையாடல்கள் பண்ணியிருக்கார் அதனால் இந்த படலம் கொஞ்சம் டைம் ஜாஸ்தி ஆச்சுன்னா நீங்கள்லாம் பொறுத்துக்கணும் அழகான மதுரையம்பதி வரகுண பாண்டியன் மன்னனாக இருந்து அற்புதமாக ஆட்சி இருக்கான் இவனை பற்றி சொல்லும்பொழுது பரஞ்சோதியார் சொல்கிறார் பேருக்கேற்ற மாதிரி வரகுணன் எல்லா நல்ல அற்புத குணங்களும் வரமாக வாய்க்க பெற்றவனாம் அதோடு கூட சேர்த்து அதீதமான சிவபக்தி இந்த பாண்டிய மன்னர்களுடைய பரம்பரை கூட கூட அந்த நிறைய திருவள்ளாடர்களை என் பெருமான் நடத்தி காமிச்சுடுறார் இல்லையா இவாளுக்கெல்லாம் அந்த சோமசுந்தர கடவுள் மேலே அவ்வளோ ஒரு பக்தி அவ்வளோ ஒரு அட்டாச்மெண்ட் வருது இந்த வரகுண பாண்டியன் அதற்கு விதிவிலக்கில் இந்த வரகுண பாண்டியனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா திரிகரண சுத்தி தாட் வேர்ட் நினைக்கிறது செய்யறது பேசுறது மூணுமே சிவபிரானும் சிவபிரானை சேர்ந்த காரியங்கள் மாத்திரமே ஒருத்தர் இந்த மாதிரி மனசால் எப்பப்பத்தாலும் எம்பிரான நினைச்சுன்னு இருக்கார் வாயால் பேசுறதெல்லாம் அவரை பற்றி தான் பேசுகிறார் அவர் செய்கிற செயல்கள் எல்லாம் பகவானை சார்ந்ததாகவே இருக்குது அப்படின்னா அவரை அறியாமல் அவர் உடம்புல தேஜஸ் கூடும் இந்த வரகுண பாண்டியனுக்கு அவனை சுற்றி இருக்கிற தேஜஸ் எப்படி இருந்ததுன்னா சூரிய ஒளிக்கு சமமாக இருந்ததான் அதனால் ஒளியில சூரியனை போலவும் அழகுல மன்மதனைப் போலவும் விடாமல் வேள்விகள் பண்றதுல அவன் வந்து இந்திரனுக்கு ஒப்பானவனாகவும் இருந்தான் அப்படிங்கிறார் பரஞ்சோதி முனிவர் இப்படி ஒரு மன்னன் நாட்டை இருந்தா எப்படி இருக்கும் சதா சர்வகாலம் வேத கோஷம் கேட்டுட்டே இருக்கு நாட்டில் எல்லாருமே சிவனை பற்றியே சிந்திச்சுன்னு இருக்கா அப்போ அஷ்டலட்சுமிகள் இங்கே வந்து வாசம் செய்ய மாட்டாளோ அஷ்டலக்ஷ்மிகளும் மதுரையும் பதியில் அந்த டைமில் வா வாசம் பண்ணிட்டு இருந்தாலும் குறைகள் அப்படிங்கிறதே இல்லாமல் இருந்து தான் வரகுண பாண்டியன் செங்கோல் ஆட்சி ஏன்னா மனசில் இருக்கிறது சிவன் தலைக்கு மேலே இருக்கிறது என் பெருமானோட திருவடிகள் அப்படி ஒருத்தர் இருந்தார்னாக்க அறத்தின் வழியே தானே இருப்பார் இல்லையா செங்கோல் ஆட்சி நடந்துட்டுருக்கு மன்னன் மக்கள் எல்லாரும் சுபிட்சமாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டுருக்கா இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாளைக்கு வரகுண பாண்டியன் காட்டுக்கு வேட்டையாட போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறார் ஏன்னா காட்டு விலங்குகளோட தொ தொந்தரவு வருது காட்டுக்கு வேட்டையாட போகலாம்னு எல்லாரையும் கூட்டிண்டு காட்டுக்கு வேட்டையாட போகிறார் அங்கே அற்புதமாக வேட்டையாடிட்டு துன்பம் கொடுத்து கொண்டு இருந்த மிருகங்களை எல்லாம் வதம் பண்ணிவிட்டு வெற்றியோட மதுரைக்கு திரும்பி வந்துருக்கார் அவர் உட்கார்ந்துன்ற குதிரை பேர் கனவட்டம் அந்த குதிரையில் உட்காந்து வரகுண பாண்டியன் காட்டிலிருந்து மதுரை நோக்கி வந்து கொண்டிருக்கிறான் இருட்டு இருட்டிப்படுத்து நல்ல ஃபாஸ்ட்டாக வந்துட்டுருக்காள் அப்போது இவா யாருக்குமே தெரியாமல் அங்கே ஒரு அந்தனர் இழைப்பாடுறதுக்காக படுத்துன்னு இருந்திருக்கார் அது அது அவர் மேலே இந்த கணவட்டம்ங்கிற குதிரையோட கால் பட்டு அந்த இடத்துலையே அவர் இறந்து போய்டார் கால் பட்டுனா சாதாரணமாக இல்லையா என்ன வேகத்தில் வந்துன்னு இல்லையா அந்த குதிரை அந்த குதிரையோட பாரம் முழுக்க அந்த அந் உறங்கி கொண்டிருந்த அந்தனரோட உடம்பு மேலே விழ அந்த அந்தனர் அந்த இடத்துலையே இறந்து போய்டுறார் ஆனால் வரகுண பாண்டியனுக்கோ இல்லை அவன் கூட சேர்ந்து வந்தவாளுக்கோ யாருக்குமே தெரியாது இந்த மாதிரி இந்த அந்தனர் இறந்து போயிட்டார்னு இவா எல்லாரும் மதுரைக்கு வந்துடுறா அடுத்த நாளைக்கு வேற சில அந்தனர்கள் சமைத்து எடுக்க போவா காட்டுக்குள்ள அப்ப எடுக்க போகும்பொழுது இந்த மாதிரி இந்த அந்தனர் இறந்து போயிருக்கிறத பாக்குறா அவளுக்கு விஷயம் புரிஞ்சுடுறது உடனே அந்த இறந்து போன அந்தனர் உடலை எடுத்துட்டு அரண்மனைக்கு வந்து வரகுண பாண்டியன்ட்ட முறையிடுறா இதுதான் அந்த காலத்து ஆட்சியோட அழகு மன்னனே தவறு பண்ணி இருந்தா கூட மன்னனை சேர்ந்து அரசாங்க அதிகாரிகள் தவறு செய்திருந்தா கூட ஒரு சாதாரண குடிமகன் அந்த அரண்மனை வரைக்கும் போய் மன்னா இந்த மாதிரி ஆயிடுத்து அப்படின்னு சொல்ல முடியும் அந்த தைரியம் அந்த மக்களுக்கு இருந்தது அந்த தைரியத்தை கொடுத்தது அந்த செங்கோல் ஆட்சி இவா போய் சொல்றா மன்னவா இந்த மாதிரி நேத்திக்கு குதிரையோட கால்பட்டு இந்த அந்தனர் இறந்து போயிட்டார் அப்படின்னு மன்னன் துடிச்சு போகிறான் ஏன்னா அவன் அற வழியில் நடக்கிறவன் மறந்தும் கூட இந்த மாதிரி மற்ற உயிர்களை கொல்லணும்னு நினைக்கிறவன் கிடையாது ரொம்ப வருத்தப்படுறான் அவளை கூப்பிட்டு எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு அந்த இறந்து போன அந்தனருக்கு உண்டான காரியங்கள் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்துட்டு அதோடு கூட அவருடைய பரம்பரையினருக்கு முடிஞ்ச வரைக்கும் பொன் பொண்ணுதவி பொருளுதவி எல்லாம் கொடுத்து எல்லா வசதிகளும் செஞ்சு அனுப்புகிறான்

அந்தனரை கொன்றால் என்ன வரும் பிரம்மஹத்தி தோஷம் வரும் இல்லையா இந்த வரகுண பாண்டியன் இதுக்கு விதி விலக்கில்லை அவனை பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்சின்றது அது இவனுக்கு நன்னா தெரியும் மகா பெரிய பாவத்தை நம்ம பண்ணியிருக்கோம் தெரிஞ்சு பண்ணாலும் சரி தெரியாமல் பண்ணாலும் சரி பாவம் பாவம் தான் இல்லையா அவனுக்கு தெரிஞ்சு போய்டுறது அதனால் பரிகாரங்கள் பரிகாரங்களெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறான் அரச மரத்தை சுற்ற வேண்டியது பசுவுக்கு நிறைய புல் வாங்கி கொடுக்க வேண்டியது ஐ வகை உணவுகள் செஞ்சு அந்தனர்களுக்கு படைக்க வேண்டியது இந்த மாதிரி எல்லா நல்ல

இப்போ இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னு தெரியல திரும்ப எல்லாரையும் கூப்பிடுறான் வேதியர்கள் யார் யாருக்கெல்லாம் சாஸ்திர சம்பிரதாயங்கள் தெரியுமோ அவளை கூப்பிட்டு கேட்குறான் இந்த தோஷத்துலேருந்து எனக்கு எப்படி நிவர்த்தி கிடைக்கும் அப்படின்ன உடனே அவா சொல்கிறாள் இங்கே நம்ம சோமசுந்தர கடவுள் இருக்கார் இல்லையா அந் அவரோட பிரகாரத்தை நீ வந்து பத்து நாட்களுக்கு ஆயிரத்தி எட்டு முறை நீ வலம் வந்தேன்னாக்கா உனக்கு இதுலேருந்து நிவர்த்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறான் எப்படியும் சோமசுந்தர கடவுள் உனக்கு அருள் பண்ணுவார் அப்படிங்கிறான் இந்த மன்னனும் காலங்காத்தால் எழுந்து நீராடிட்டு பத்து நாளைக்கு தொடர்ந்து ஆயிரத்தி எட்டு முறை ஒரு முறை இல்லை ரெண்டு முறை இல்லை இப்போலாம் நம்ம வந்து வேலையில் பிஸியாக இருக்கோம் கோவிலுக்குள்ளே கூட போக முடியல வாசலேருந்து இப்படி கண்ணத்தில் தப்பு தப்புன்னு போட்டுன்னு போயின்னு இருக்கோம் ஒரு மன்னவன் அவனோட அத்தனை அலுவல்களையும் வச்சுண்டு ஒரு நாளைக்கு ஆயிரத்தெட்டு முறை பிரதட்சிணம் பண்ணியிருக்கான் இந்த மாதிரி ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை பத்து நாள் பண்ணுறான் பத்து நாள் பண்ணி முடித்த உடனே சோமசுந்தர கடவுளுக்கு அப்படியே மனசு குழையிறது என்னடா என் குழந்த இத்தனை நடக்கிறதே என்னை சுத்தின்னு அசரீரி வாக்கில் வந்து வரகுண பாண்டியன்கிட்ட சொல்கிற வரகுண பாண்டியா கவலைப்படாத நீ இந்த கோவிலில் ஒரு ஒரு அடி எடுத்து வச்ச தெரியுமா அந்த ஒரு ஒரு அடியும் ஒரு அஸ்வமேத யாகத்துக்கு சமம் உன்னுடைய பக்தியை நான் வச்சுறேன் என்ன பண்ணு நீனு வெயிட் பண்ணு சோ சோழன் உன் மேலே படையெடுத்து வரப்போகிறான் நீ அவனை துரத்தின்றி ஜெயிச்சுண்டு அவனை துரத்தின்ண்டு போவேன் போகும்பொழுது திருவிடை மருதூர் அப்படிங்கிற ஒரு ஸ்தலத்துக்கு போவேன் அந்த ஸ்தலத்தில் உனக்கு தோஷ நிவர்த்தி கிடைக்கும் அப்படிங்கிறார் என் பெருமான் சந்தோஷம் தாங்கலை வரகுண பாண்டியனுக்கு ஆஹா தோஷ நிவர்த்தி கிடைக்க போகிறதுன்னு தெரிஞ்சுப்படுத்து படைகளை தயார் பண்ணிட்டு ரெடியாக இருக்கானாம் சோழனுக்கு இது எதுவுமே தெரியாது இல்லையா அவன் எப்போவும் போல் பாண்டிய மன்னனுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சி படை வரான் ஆனால் வரகுண பாண்டியன் ரொம்ப ப்ரிப்பேர்டாக இருக்கான் போய் நேருக்கு நேர் பயங்கர வேகத்தோட பயங்கர உற்சாகத்தோட போய் மோதுறான் என்ன ரெண்டு விஷயம் ஒன்று சுவாமி சொல்லிட்டார் உனக்கு தான் வெற்றின்னு சொல்லிட்டார் ரெண்டாவது என்ன சொல்லியிருக்கார் உனக்கு தோஷ நிவர்த்தி கிடைக்க போகிறதுன்னு எப்படியாவது இந்த போர் ஜெயிச்சினவளுக்கு தோஷ நிவர்த்தி கிடைக்கணும்னு அவன் சண்டை போடுறான் எப்படி இருந்து தான் அது கடலுக்கு நடுவில் மந்தாரமலையை வச்சு கடைஞ்சால் எப்படி வரும் ஒரு ஜேர்னிங் அந்த மாதிரி அந்த படைகளுக்குள்ளே மற்ற மாதிரி பூந்து புறப்பட்டு போகிறான்னா வரகுடப்பாட்டியர் ரொம்ப வீரத்தோடு எல்லாரையும் ஜெயிச்சுண்டு சோழ மன்னனை ஓட ஓட விரட்டுறான் சோழ மன்னன் புறமுது கெட்டு ஓடுறானான் இந்த பாண்டிய மன்னன் வரகுண பாண்டியன் அவரை துரத்தின்ண்டே போகும்போது திருவடைமருதூர் மருதூர் ஸ்தலத்துக்கு போகும்பொழுது சோழ மன்னன் கண்ணில் தெரியல ஆஹா இந்த ஸ்தலத்துக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னு அந்த திருவடைமருதூர் மருதூர் கோயிலுக்குள்ளே கிழக்கு வாயில் வழியாக போகிறான் பகவான் கிட்ட பொழுது இருக்க முடியுமா பிரம்மகத்தி தோஷம் கழண்டு வாசலை வந்து நிற்கிறது அந்த க்ஷணம் பிரம்மகத்தி தோஷம் அவனை நீங்கி கோவில் வாசலில் வெயிட் பண்ணிட்டுருக்கு கோவில் உள்ளே போயிருக்கான் நம்ம இங்கே வெயிட் பண்ணுவோம் வெளியிலேருந்து வரும்போது அவனை பிடிச்சுட்ருலாம் அப்படின்னு அங்கே பிரம்மகத்தி தோஷம் அங்கே வெயிட் பண்ணிட்டுருக்கு இவன் கோவிலுக்குள்ளே போகிறான் உள்ள பார்த்தா யார் இருக்கார் மகாலிங்க சுவாமி இருக்கார் என்னோடய ஃப்ரெண்டும் என்னோடய ஃப்ரெண்டோட அம்மாவும் இந்த சுவாமியை பற்றி என்கிட்ட நிறைய சொல்லியிருக்கான் இந்த சுவாமியை பற்றி நான் மற்ற வாழ்க்கை சொல்ல எனக்கு சந்தர்ப்பம் வந்ததில்லை இந்த தடவை எனக்கு சந்தர்ப்பம் வந்திருக்கு அதெல்லாம் கேட்டதுனால வரகுண பாண்டியன் எப்படி ஃபீல் பண்ணியிருப்பான்னு எனக்கு உணர முடிஞ்சுது அந்த மகாலிங்க சுவாமி அவ்வளவு அழகாக இருக்காராம் அதை பற்றி அந்த அந்த மகாலிங்க சுவாமியை எப்படி வரகுண பாண்டியன் பார்த்தான் அப்படிங்கிறத பரஞ்சோதியார் சொல்கிறார் வேதங்களெல்லாம் வண்டுகளாக மாறி நிற்க திருவிடை மருதூரின் தேனாகிய அந்த மகாலிங்க சுவாமி அப்பேற்பட்ட தேனா அது சுத்தி மொச்சின் இருக்கான் வண்டுகள்லாம் என்னது வேதங்கள்லாம் வண்டுகளாம் மொச்சின் இருக்கான் அந்த தேனை பருகி மதி மயங்கி வெண்ணையால் செய்த சிலையை நெருப்பில் போட்டால் எப்படி உருகும் அப்படி உருகி தவிக்கிறானா அந்த பரகுண பாண்டியன் எவ்வளவு அழகு அறற்றானா பலவிதமான துதிகளை என் பெருமானை பார்த்து சொல்கிறானா ஆதி அந்த மற்றவனே வானவனே வேதங்களுக்கு அதிபதியே மறையே மறையின் பொருளே நிராமமானவனே நிர்மலமானவனே நாகாபரணனே திருநீல கண்டனே நான்மாடக்கூடல் நாயகனே கொஞ்சம் அப்படியே சுவாமி எப்பேர்பட்டவனின் பேரின்ப கூத்தனேங்கிறான் அவருடைய டான்ஸுக்கு பக்கத்தில் யார் பக்கத்தில் நிற்க முடியும் பார்வதி மணாளனே அப்படிங்கிறான் என் பெருமானே நீ அல்லவா உன்னுடைய எடப்பாகத்தை வந்து என் பிராட்டிக்கு கொடுத்த அப்படிங்கிறான் நந்திவாகனா அப்படிங்கிறான் நாகாபரணா அப்படி உருகிறான் திருவிடை மருதுரில் எழுந்தருளி இருக்கும் எம்பிரானே அப்படிங்கிறான் எல்லாத்துக்கும் நடுவில் தன்னுடைய ஊரு ஞாபகம் வருது நான் மாடக்கூடல் நாயகனேன்னு சொல்லிக்கிறான் அப்படியே சோமசுந்தர கடவுளே அங்கே இருக்கிற நீ தனப்பா இருக்க இவ்வளவு அழகா விதமான பெயர்கள் சொல்லி தண்ணீர் சொல்லிய ரோமாஞ்சனம் ஏற்பட புலன்கள் அத்தனையும் செயலிழந்து உணர்விழந்து என் பெருமானால ஆட்கொள்ளப்பட்டு அப்படி கிறங்கி போயிருக்கானான் அப்போ மகாலிங்க சுவாமியோட வாக்கு அங்க வருது அவர் சொல்றாராம் பாண்டியா பிரம்மகத்தி தோஷம் கிழக்கு வாசலில் காத்துனு நீ அந்த வாசல் வழியாக போகாது நீ மேற்கு வாசல் வழியாக நம் மதுரை நகருக்கு போங்கிறாராம் சுவாமி மதுரை பதிய நம் ஊர் அப்படிங்கிறாராம் அவரோட ஊருங்கிறாராம் நம் மதுரை நகருக்கு நீ மேற்கு வாயல் வழியாக செல் அப்படிங்கிறாராம் சந்தோஷம் வரகுட பாண்டியனுக்கு தோஷ நிவர்த்தி ஆயிடுத்து என் பெருமானோட வாக்கு கேட்டு மேற்கு வாயில் வழியாக போகிறான் திரும்பி திரும்பி பார்த்துட்டே போகிறான் நான் சுவாமியை விட்டு போக மனசு இல்லை வெளில போயிட்டு மேற்கு வாயில் வழியாக போயிட்டு அந்த மேற்கு வாயிலுக்கு ரொம்ப அழகான கோபுரம் கட்டுறான் வரகுட பாண்டியன் இப்போவும் நீங்கள் அங்கே போனால் பார்க்கலாம் அங்கே சில காலம் தங்கி இருந்துட்டு மதுரைக்கு அற்புதமாக திரும்பி வரான் தோஷ நிவர்த்தி ஆகிட்டதினால திருப்பி தேஜஸோட ப பலம் பெருகெடுத்து உள்ள ஏன்னா கூப்பிட்ட நேரத்தில் சுவாமி வராருன்னு ஒருத்தருக்கு புரிஞ்சு கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில் என்ன கவலை இருக்க முடியும்ல சந்தோஷம் அருள் முன்னை காட்டிலும் இன்னும் அதிதீவிர சிவபக்தனாகிட்டான் சிவாய நமகன் பேர் கேட்டால் கண்ணுல தாரையா தண்ணி நம்ம சிவாயம் அப்படின்னு யாரா சொன்னா அவளுக்கு சாஷ்டாங்கமா நமஸ்காரம் இந்த மாதிரி சிவன் பாலு அன்பு கொண்டே இருக்கான் இந்த சிவன் இருக்கிற அன்பால அற்புதமா ஆட்சி பண்ணின்னு வந்திருக்கான் இதை வந்து நீங்க திருவிளையாடல் ஒன்னுன்னு வச்சுக்கலாம் இந்த படலத்துல எங்க சுவாமி வந்து அசரீரியில வந்து அவனோட பிரம்மகத்தி தோஷத்தை நிவர்த்தி பண்றது ஒரு திருவிளையாடல்னு வச்சுக்கலாம் இப்ப அடுத்தது இப்படி சுவாமியை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுட்டு வந்தான் இல்லையா வரகுண பாண்டியன் அவனுக்கு ஒரு நாளைக்கு திடீர்னு சோமசுந்தர கடவுள் இங்க இவ்வளவு அழகா இருக்கார் அங்க திருவடை மருத்துவ என் பெருமான் இவ்வளவு அழகா இருக்கார் சிவலோகத்தில் பொன்னார் மேனியனா சிவகணங்கள் புடை சூழ வேதங்கள் சூழ்ந்து நிற்க என் பெருமான் எப்படி இருப்பார் அந்த காட்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணுன்னு ஆசை வந்துடுத்து இது சாதாரண ஆசையாக இல்லாமல் உள்ளே அப்படியே அவனை வாட்டுறது இந்த பார்க்கணும் பார்க்கணுங்கிற ஆசை மிகுந்து போகிறது ஒரு சிவராத்திரி அன்னைக்கு சோமசுந்தர கடவுள்கிட்ட கே போகிறான் அவர் தான் என்ன கேட்டாலும் தராரே அங்கே போயிட்டு சோமசுந்தர கடவுள்கிட்ட கேட்குறான் என் பெருமானே உன்னோட அழகை இங்கேயும் பார்த்துட்டேன் நான் திருவிடை மருதூர்லையும் பார்த்துட்டேன் சிவலோகத்துல நீ எப்படிப்பா இருப்ப உமையொரு பாகனா விடையே ஒரு பறவைனா அங்க இருப்பியே சிவலோகம் எப்படிப்பா இருக்கும் அங்க ஒன்னையும் பார்க்கணும் இந்த ஒன்னை துதித்து இந்த பிறப்பு இறப்புங்கிற பெரு சுழல்லேந்து தப்பிச்சு போய் உன் காலடியில இருக்கா பத்தியா அந்த அடியார்களையும் எனக்கு பார்க்கணும்ப்பா எனக்கு நீ அருள் புரியணும் அப்படின்னு கேட்ட சிவபெருமான் அதுக்கு திருவுளம் கொள்றார் என் குழந்தை கேட்குறான் சிவலோகத்தில் நான் எப்படி இருக்கணும் இந்த இருக்கேன் தானே கேட்குறான் இப்படி என்னையே இருக்க இந்த குழந்தைக்கு அந்த காட்சியை தரத விட எனக்கு வேறு என்ன வேலை அப்படின்னு அவர் நினச்சிக்கிறாராம் அவர் நினச்சுன்ற மாத்திரத்தில் சிவலோகத்தில் இருக்க வாழ்க்கை தெரியுது உடனே சிவலோகம் அங்கேருந்து இறங்கி மதுரையில் வந்து ரெடியாக நிற்கிறதாம் எழுதியிருக்கார் பரஞ்சோதியார் சிவலோகம் தயாராக வந்து மதுரையம்பதியில் வந்து நிற்கிறது இவனுக்கு காட்சி கொடுக்கறதுக்காக அடுத்து சிவபெருமான் கண்ணை சேர்க்கணும் இப்போ சிவபெருமான் என்ன பண்ணுறார் நந்தியம் பெருமானை கூப்பிடுறார் சிவலோகம் இதுன்னு மட்டும் சொன்னால் போருமா யாராவது கூட்டின் போய் டோர்லாம் காமிக்க வேண்டாமா நம்ம ஒரு ப்ராஜெக்ட் சைட்டுக்கு போகிறோம் ஏதாவது ஊருக்கு போகிறோம் ஒரு கைடு வேணுமோனோ நமக்கு இது இன்னும் என்ன இங்கே பாரு இங்கே பாருன்னு காமிக்கிறதுக்கு யாரை கைடாக கூப்பிடுறார் நந்தியம் பெருமானை கூப்பிடுறார் எப்பேற்பட்டவர் நந்தியம் பெருமான் எங்கள் சித்தப்பா நந்தியை பற்றி ரொம்ப அழகான ஒரு மெசேஜ் எனக்கு ஒன்று அனுப்பிச்சிருந்தா நந்திக்கிட்டேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது அலர்ட்டாக இருக்கணும் ஆனால் பொறுமையாக வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணு காத்து இருக்கிறதுங்கிறது ஹிந்து சனாதன தர்மத்தில் மிக மிக முக்கியமான ஒன்று இன் சைலன்ஸ் யூ கேன் ஹியர் த வாய்ஸ் ஆஃப் காட் நம்ம எப்போ நம்ம அமைதியாக இருக்கோமோ அப்போ தான் பகவானோட வாய்ஸ் நம்மள்கிட்ட கேட்கும் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கன்னு சுவாமிக்கிட்ட போகும்போது சுவாமிகிட்ட நம்ம பேச ட்ரை பண்ணுறோம் நம்ம பேச ட்ரை பண்ணுறோம் சுவாமி எனக்கு இது வேணும் அது வேணும்ன்ட்டுன்னு ஆனால் நந்தியம் பெருமான் மாதிரி காத்துன்னு இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் மெடிடேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது நம்ம சுவாமி என்ன சொல்கிறாருன்னு கேட்குற மனநிலைமைக்கு நம்ம ரெடியா இருக்கோம் இந்த மாதிரி காத்து இருக்காரோட அந்த நந்தியம் பெருமான் ரெண்டு காதையும் விடைச்சுன்னு எப்ப என் பெருமான் கூப்பிடுவார் ஒரு கட்டளை கொடுப்பார்னு அவரை நான் கூப்பிடுறார் என் பெருமான் கூப்பிட்டு குழந்தை சிவலோகம் பார்க்கணும்னு ஆசைப்படுறான் கொஞ்சம் சுத்தி காமி அப்படின்னு கட்டளை கொடுக்க நந்தியம் பெருமான் வரகுண பாட்டியனை வா சிவலோகம் காமிக்கிறேன் அப்படிங்கிற பெருமானுடைய பர்மிஷன் கிடைச்சாச்சு சிவலோகம் விஸ்தாரமா விரியறது மதுரையம் பதியில் நந்தியம் பெருமான் பரகுண பாண்டியனை கூட்டின்னு சிவலோகத்துக்குள்ளே போறார் அழகுனா அழகு அப்பேற்பட்ட அழகுத்தனை பலவிதமான மாளிகைகள் தங்கத்தாலையும் வெள்ளியாலையும் வைரத்தாலையும் மாணிக்கத்தாலையும் நவரத்தின கற்களாலையும் இழைக்கப்பட்ட மாளிகைகள் தடாகங்கள் ஓடின்றிருக்கு அதிலெல்லாம் பொன்னால் மலர்ந்த தாமரைகள் சில்வண்டு ரீங்காரம் அற்புதமான வண்டுகள் அற்புதமான மலர்கள் எங்கே பார்த்தாலும் ரிஷி புங்கவர்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கா சிரி முகமா இருக்கா வேணுங்கிற அளவுக்கு என்ன சாப்பாடு அரிசுவை உணவு இருக்குது வாசனையான வாசனை அந்த தாமரை மலர்கள்லேருந்து அந்த வர வாசனை ஓ நூறு யோஜர தூரம் இரநூறு யோஜன தூரம் வரைக்கும் வருதான் ஏன்னா மனசில் கெட்ட எண்ணங்கள் யாருக்குமே இல்லை இல்லையா எல்லோருக்கிட்டே நல்ல மனம் வருது எல்லோரும் சிரிச்சிண்டு எல்லாரும் சுவாமியை பற்றி புகழ் பாடின்ருக்கா ஒரு பக்கம் நடனம் அங்கையர்கள் டான்ஸ் ஆடின்ருக்கா ஒரு பக்கம் எல்லாரும் வேத கோஷம் பண்ணின்னுருக்கா ஒரு பக்கம் எல்லாரும் மறையோதும் ஞானியர் மறைகள் ஓதின்ருக்கா அற்புதமாக இருக்குது அந்த இடத்துல நந்தியம்பெருமான் வர கூட்டிகிட்டு போகிறார் கூட்டிகிட்டு போயிட்டு சொல்கிறாராம் ஆயிரம் நாமங்களுக்குள் அடக்க இயலாத பெருமை வாய்ந்த பிரம்மனும் மகாவிஷ்ணுவும் கூட பார்க்க முடியாத சுந்தர ரூபத்தை உடைய மிகப்பெரிய உருவத்தை உடைய சிவபெருமானின் வாசஸ்தலமான சிவலோகம் இது வா அப்படின்னு கூட்டின்னு போய் இந்த பார் இந்த மாளிகை இதுதான் பிரம்மனோட மாளிகை இதோ இருக்கு பார் மூ உலகத்தை அளந்தானே உலகளந்த பெருமாள் அவளோட மாளிகை இது இங்கே பாரு லக்ஷ்மி தேவி இங்கே பார் இங்கே பார் இருக்கார் பார் சரஸ்வதி இங்கே பார் அப்படின்னு கூட்டின்னு போகிறாராம் வழி முழுக்க தேவர்கள்லாம் இருக்காராம் இவர் என்ன கேட்டிருந்தார் சிவலோகத்தை பார்க்கணும் சிவலோகத்தில் அடியவர்களை பார்க்கணும்னு சொன்னார் இல்லையா நந்தியம் பெருமான் கூட்டின்னு போகிறார் அதோ அங்கே பாரு கொஞ்சம் அடியவர்கள் இவாளெல்லாம் என்ன பண்ணால் தெரியுமா பெருமானோட கோவிலை கழுவி சுத்தம் பண்ணி மெழுகி கோவில் கைங்கரியம் பண்ணின்னு இருந்தாள் அவள் பக்கத்தில் பாரு அவள்லாம் பகவானுக்கு விதவிதமான மாலைகள் தொடுத்து அதால் என் பெருமானை ஆராதனை பண்ணி அதனால் இங்கே வந்தாள் முருகநாயனார் சரித்திரம் அதோ பக்கத்தில் ஒரு குரூப் பாரு இவாள்லாம் நிறைய வேள்விகள் அற்புதமான வேள்விகள் நிறம் பண்ணி பண்ணி அதால் என் பெருமானை வழிபட்டு அதனால் இங்கே வந்தா சோமாசிவாராயனார் சரித்திரம் இவா பாரு பகவானை எப்போ பார்த்தாலும் அர்ச்சனை பண்ணிகிட்டே இருக்கணும் பகவானை எப்போ பார்த்தாலும் துதி பாடிட்டே இருக்கணும் நாமஸ்மரணம் பண்ணவா இவா இவ்வளோ பேர் இங்கே பாரு இந்த குரூப் பாரு இவா எப்போ பார்த்தாலும் சுவாமி பற்றின கானங்கள் பாடுவா அற்புதமான கீர்த்தனைகள் இவ வாயை திறந்தா அவ்வளவு இனிமையான கானங்கள் என்னோட பகவான் பேர்லயே வரும் கீர்த்தனம் இங்கே இருக்காப்பார் இவா இவா வந்து க கேட்டுருப்பாள் யாரெல்லாம் பகவானோட கதைகள் சொல்கிறாளோ பகவானோட பெருமைகளை சொல்கிறாளோ பொறுமையாக கேட்பாள் ஸ்ரவணம் இப்படி ஒரு ஒரு குரூப்பாக காமிச்சுன்னு போகிறான் இங்கே இருக்கிறவா வந்து கோவிலை கட்டினவா இங்கே கோயிலை பெருக்கி சுத்தம் பண்ணவா இங்கே மாலை தொடுத்தவா இங்கே யாகம் பண்ணவா இங்கே வந்து இவா வந்து அஷ்டமா சித்திகள் கைவர பெற்றவா யோகம் பயின்று அதால் வந்து சுவாமிகிட்டே வந்தவா பெருமை ஏழை குரும நாயனார் இப்படி ஒருத்தர் ஒருத்தர் ஒருத்தராக காமிக்கிறவன் அவன் குறுகிய போகிறதான் வரகுண பாண்டியனுக்கு என் பெருமானே இவ்வளவு அடியார்களா இவ்வளவு எளிமையாக உங்ககிட்ட வந்துட முடியுமா உன்னை நினச்சா வந்துட முடியும் உன்னை பற்றி கேட்டால் வந்துட முடியும் உன்னை பற்றி பாடினா வந்துட முடியும் உன் கோவில் மெழுகினா வந்துட முடியும் பூமாலை கட்டி போட்டால் உங்ககிட்ட வந்துட முடியுமா எப்பேற்பட்ட எளியவன் நீ இருந்தாலும் அரியவனுக்கு அரியவண்டி எப்பேர் பட்டோப்பானின்னு நெக்குறியும் போயிட்டு கிளைமேக்ஸை காமிக்கிறாள் வேதங்கள் புடை சூழ இருக்கு ஆகமங்கள் நின்று இருக்கு கிண்ணறர்கள் கந்தர்வுகள் சாரணர்கள் வித்யாதர ஸ்திரீகள் எல்லாரும் சுற்றி நின்னுருக்கா முழுமுதற் கடவுளான விநாயகப் பெருமான் இருக்கார் வீரத்தின் ஸ்வரூபமான அழகுக்கு இலக்கணமான அங்கே இருக்கார் இவா எல்லாரும் சுற்றி நிற்க நாரதர் தும்புரு வாத்தியம் இசைச்சு கொண்டிருக்க யாழ் இசை கேட்க வீணை இசை வாசிக்க நடுவில் பொன்னார் மேனியன் என் பெருமான் இடப்பாகத்தில் உமையோட ஜம்மனு உட்கார்ந்து இருக்க அழகு நான் அழகு அப்ப அப்படி ஓர் அழகு தலையில் கொன்னப்பு என்ன ஜடாமுடி என்ன தலையில் பிறைச்சந்திரன் என்ன மு மந்தகாச புன்னகை என்ன காதல குண்டலங்கள் என்ன கழுத்தில் நாகாபரணம் என்ன புலித்தோல் என்ன கால அற்புதமான கழல்கள் என்ன என் பெருமானோட அழகை பார்த்து மதிமயங்கி போகிறதான் நாக்கு குழற்தான் அவனுக்கு என்ன பேசணும்னு தெரியல என்ன சிந்திக்கணும்னு தெரியல மரத்து போய் உணர்வுகள் அற்று அப்படியே நிற்கிறானான் செல்ல மாதிரி நிற்கிறானான் பரகுண பாண்டியன் இந்த காட்சியை கொடுத்துட்டு என் ஒரு கையை அசைக்க சிவலோகம் மறைஞ்சு மதுரை எம்பதி உண்டுறது சிவலோகத்தை கண்ணார கண்டுட்டு பரகுண பாண்டியன் இப்போது அவன் எப்படி இருந்தானோ அதே மாதிரி மதுரை எம்பதியில் இருக்கான் கதறான் அழறான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல என் பெருமானோட காலை பிடிச்சிண்டு கண்ணீராலேயே அவரை குளிப்பாட்டுறான் எல்லா திரவியங்களாகவும் அவரோட கண்ணீரே அடுத்து அப் அப்படி குளிப்பாற்றானா என் பெருமான சொல்றானா நாயினே நின்னை நடுங்கும் அகற்றி தாயின் நேராகி தலையளித்தாய் சரணம் அப்பா நாயை விட பிரம்மகத்தி தோஷத்தை அம்மாவை மாறி இருந்து எனக்கு திரும்ப வாழ்க்கை கொடுத்த சேயினேன் காண சிவலோகம் காட்டி பின்னர் கோவில் நேர் நின்ற அருள் குன்றே நின் தாழ் சரணம் நான் உன் குழந்தப்பா நான் ஆசைப்பட்டு கேட்டேன்னு எனக்கு சிவலோகத்தை காட்டிட்டு கிரும்ப கோ போய் நீ குடி கொண்டு இருக்கியே உன்னுடைய தாள்கள் சரணம் பாப்பிட்டிங்க சரணம் 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 சரணம்னு அழறானான் இந்த மாதிரி எல்லாம் சுவாமியை வாழ்த்தி வாழ்த்தி வணங்கிட்டு அந்த அரசர்களுக்குள்ளேயே அவன் வந்து ஆண் சிங்க மாதிரி பகைவர்களுக்கெல்லாம் ஒரு இடி மாதிரி அவன் குழந்த மாதிரி குழஞ்சு சுவாமி சுவாமிக்கிட்ட அழுதுட்டு அப்புறம் அரண்மனைக்கு போயிட்டு முன்னை காட்டிலும் அதீதமான சிவபக்தியோட இன்னும் அற்புதமாக செங்கோலாட்சி பண்ணிட்டு இருக்கான் இதை வந்து நம்ம இரண்டாவது திருவிளையாடல் வச்சுக்கலாம் சுவாமி வந்து வரகுணனுக்கு சிவலோகம் காட்டிய அற்புதமான படலம் இதுதான் இந்த நாற்பதாவது படலமாகிய வரகுணனுக்கு சிவலோகம் காட்டிய படலம் நினைச்சாலே மெய்சில் இருக்கிற படலம் பிரம்மகத்தி தோஷத்தையும் நீக்கி யாரெல்லாம் கடும் தபஸ் பண்ணிட்டு இந்த பூத உடலை நீக்கினக்கப்புறம் நம்ம வேணுங்கிற அளவுக்கு புண்ணியம் பண்ணியிருந்தா மாத்திர சிவலோகத்தை பார்க்க முடியுமோ அதை வரகுண பாண்டியனுக்கு மதுரையில் காமிச்சார் அதனால தான் மதுரையை பூலோக சிவலோகம் அப்படின்னு சொல்லுவான் இந்த பரஞ்சோதி முனிவர் அந்த நூலில் எழுதும்பொழுது இதை கண்டினியூ பண்ணுறார் அதில் வந்து அந்த கேட்டுன்னு இருக்கார் இல்லையா இந்த திருவிளையாடல் புராணமே அகத்திய முனிவர் மற்றவளுக்கு சொல்கிறது தானே நம்மளுக்கு திருவிளையாடல் புராணமாக கிடச்சிருக்கு அந்த கேட்டுன்னு இருக்க மற்ற முனிவர்கள்லாம் அகத்திய முனிகிட்ட கேட்குறாங்க ஏன் பெருமான் வந்து இவரோட பிரம்மகத்தி தோஷத்தை வந்து மதுரையிலே நீக்கலை அங்கே தான் அவர் இந்திரனுக்கு பிரம்மகத்தி தோஷத்தை நீக்கினார் அந்த மா பாதகம் செய்தவனுடைய அந்த பிரம்ம தோஷத்தை நீக்கினார் ஏன் இவனுக்கு மட்டும் இப்படி பண்ணாருங்கறதுக்கு அகத்தியர் பதில் சொல்றாராம் அந்த திருவிடை மருதூர்ல இருக்கிறவாளும் அதை சுத்தி இருக்கிறவாலும் அற நெறியில வாழணும் இந்த மாதிரி எங்க பிரம்மகத்தி தோஷத்துக்கு நிவர்த்தி நடந்தது நம்ம தவறு செய்தா பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிருக்கும்னு தெரிஞ்சதுன்னா அவ தவறு செய்ய பயப்படுவா இல்லையா அதுக்காக சுவாமி இந்த திருவிளையாடலை பண்ணார் அப்படிங்கிறார் எனக்கும் இந்த கேள்வி இருந்தது ஏன் இப்படி சுவாமி பண்ணுறாருன்னு அழகாக அந்த படலத்தோட முடிவில் அகத்திய மாமுனி இதுக்கு பதிலும் சொல்லியிருக்கார் இந்த முதல் அந்த முதல் திருவிழாட்டில் நடந்த இடம் வந்து திருவிடை மருதூர் மகா அற்புதமான கஷேத்திரம் இதை பற்றி சொல்றதுக்கு ரொம்ப நிறைய விஷயங்கள் இருக்குது கொஞ்சம் விஷயங்களை மட்டும் நான் இப்போ சொல்கிறேன் அற்புதமான ஸ்தலம் இங்கே எம் பெருமான் சுயம்பு மூர்த்தியா மகாலிங்கம் மகாலிங்கேஸ்வரர் அப்படிங்கிற பேர்லையும் பெருமாட்டி பெருமுளையான் பிருகத் சுந்தர குஜாம்பிகை அப்படிங்கிற பேர்லேயும் எழுந்தருளி இருக்கா விருட்சம் வந்து இங்கே மருத மரமாக இருக்கு இந்தியாவில் மூணு இடத்துல தான் மருதமரம் வந்து தலவருட்சமாக இருக்குது மல்லிகார்ஜுன க்ஷேத்திரம் தெற்கே திருநெல்வேலியில இருக்கக்கூடிய திருப்புடை மருதூர் அப்படிங்கிற கேத்திரம் இது ரெண்டுத்துக்கும் நடுவுல மத்தியில இருக்கிறதுனால தான் இது திரு இடை மருதூர் திருவிடை மருதூர் அப்படிங்கிற பேராச்சு நால்வரால பாட பெற்ற தேவார பாடல் பெற்ற முப்பத்தி ரெண்டு தீர்த்தங்கள் உள்ள ஸ்தலம் நட்சத்திரங்களுக்கும் உண்டான லிங்கங்கள் உள்ள ஸ்தலம் இதை வந்து பஞ்சலிங்க சொல்லுவாள் ஏன்னா நடுவில் மகாலிங்க சுவாமி இருக்கார் சுத்தி நாலு லிங்க திருமேனியா சுவாமி நாலு கோவில் எழுந்திருக்கார் விஸ்வநாதர் ரிஷிபுரீஸ்வரர் ஆன்மநாதர் சொக்கநாதர் அப்படிங்கிற நாலு பேர்ல நாலு லிங்க திருமேனியா அங்க எழுந்த இருக்க இவர் இருக்கார் பட்டினத்தாருக்கும் இந்த கோயிலுக்கும் கூட தொடர்பு உண்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும் பட்டினத்தாருக்கு பத்திரகிரியார்னு ஒரு சீடர் ஒருத்தர் இருந்தார் அந்த பத்திரகிரியார் வந்து அரசனாக இருந்தவர் அப்புறம் எல்லாத்தையும் திறந்துட்டு பட்டினத்தார் கூட அவரோட சிஷியனாக வந்து கொண்டிருக்கார் அவ இந்த மகாலிங்க சுவாமி திருக்கோயிலுக்கு எல்லா இடத்துக்கும் ஷேத்ரா போயிட்டு அந்த வர்ற வழியில் திருவிடை மருதூர் வரும்பொழுது பட்டினத்தார் ஒரு ஒரு இடத்துல படுத்துன்னு இருக்கார் பத்திரகிரியார் இன்னொரு இடத்துல படுத்துன்னு இருக்கார் பட்டினத்தார்கிட்ட கையில் திருவோடு கூட கிடையாது பத்திரகிரியார்கிட்ட ஒரே ஒரு திருவோடு உண்டு அவர் கூட எப்பயும் ஒரு நாய் ஒன்று உண்டு சுவாமி அங்கே வந்து ஒரு சிவனடியார் ரூபத்தில் வந்து பட்டினத்தார்கிட்ட பிக்ஷை கேட்க அதுக்கு பட்டினத்தார் சொல்கிறாராம் நான் துறவிப்பா என்கிட்ட ஒன்றுமே கிடையாது உள்ள ஒரு சம்சாரி ஒருத்தர் ஒருத்தருக்கான் அவன்கிட்ட போய் கேளுங்கிறாராம் யார் சம்சாரி பத்திரகிரியார் சம்சாரின்னு சொல்லிக்கிறதுக்காகட்ட என்ன இருக்குது ஒரு திருவோடும் நாயும் மட்டுந்தான் இருக்குது இதை கேட்ட பத்திரகிரியாருக்கு தா ஒரு சுத்தமான துறவிக்கு இது கூட இருக்கக்கூடாது சே அப்படின்னு தோன்ற தன்னை பற்றி தாழ்வாக தோணி அந்த ஓடை எடுத்து நாய் மேலே அடித்து உடைக்க அந்த இடத்துலையே ஓடு உடைஞ்சு போய்டுறது நாயை இறந்து போய்டுறது நாய்க்கு அங்கே முக்தி கிடைச்ச ஸ்தலம் இப்ப கூட நீங்க போனேன்னா கிழக்கு மாட வீதியில நாயடியார் கோவில் அப்படிங்கிற இடத்துல இந்த இந்த சலபுராணத்தை நீங்க பாக்கலாம் அம்பாளுக்கும் இங்க தனி சிறப்பு இருக்கு மூகாம்பிகை மூகாம்பிகை சந்நிதி இருக்கிற இடம் கொல்லூரில் இருக்கு அதுக்கப்புறம் திருவிடைமருதூர் தான் மூகாம்பிகை அம்மன் சன்னிதி இருக்கு தன்னைத்தானே பூஜித்த ஸ்தலம் இங்கே என்ன ரொம்ப தனி சிறப்புனா என் பெருமான் தன்னைத்தானே பூஜை செய்து கொண்ட ஸ்தலம் இதுக்கு என்ன சில வரலாறு சொல்றார்னா அகத்திய மாமுனி அவர் கூட சேர்ந்து இன்னும் கொஞ்சம் முனிவர்களோட இந்த ஸ்தலத்துக்கு வர இங்கே வந்து உமையம்மையை நோக்கி அவர் பிரார்த்தனை பண்ணுறார் உமையம்மை பிரத்யக்ஷமாக தோன்ற அம்பை அம்பாளுக்கு எல்லா பூஜைகளும் பண்ணுறான் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஐயோ சிவபெருமானும் பார்த்தா நன்னா இருக்குமே பெருமாள்

சீர்காழியில் பைரவர் சிதம்பரத்தில் நடராஜர் திருவாவடதுரில் திருநந்தி பகவான் இப்படி எல்லாரும் எங்கெங்கே இருக்கணுமோ அந்த மாதிரி பரிவாரத்தலங்களுக்கு நடுவில் நடுநாயகமாக மகாலிங்க சுவாமி இருக்கார் இது இந்த க்ஷேத்திரத்தோட மிகப்பெரிய அற்புதம் இங்கே விநாயக பெருமானுக்கு சிறப்பு இருக்குது ஆண்ட விநாயகர் அப்படின்னு பேர் இங்கே மனித நடமாட்டம் இல்லாத இடத்துல அவர் வந்து சுவாமிக்கு அற்புதமா பூஜை பண்ணிட்டு இந்த உலகத்தை ஆண்டு கொண்டு அவருக்கு ஆண்ட விநாயகர் அப்படிங்கிற பேரும் உண்டு இந்த ஊர்ல ரொம்ப சிறப்பான பிரார்த்தனை என்னன்னு கேட்டீங்கன்னா அஸ்வமேத பிரதக்ஷனம் அந்த முதல் பரிகார பிரகாரம் இருக்கு இல்லையா பெருமானை சுற்றி இருக்கிற முதல் பிரகாரத்தில் அஸ்வமேத பிரதக்ஷணம் அப்படின்னு ஒன்று பண்ணுறா நூற்றி எட்டு ஆயிரத்தெட்டு அந்த மாதிரி ஒரு மண்டலம் ரெண்டு மண்டலம் அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணிட்டு பண்ணாக்க எல்லா விதமான ஆசைகளும் நிறைவேறும் இந்த ஸ்தலத்தில் வந்து முக்கியமாக கொஞ்சம் புத்தி சுவாதீனம் இல்லாமல் இருக்கிறவா மன அந்த மாதிரி மனப்பிராந்தி இருக்கிறவா அந்த மாதிரி குறைகள் இருக்கிறவா இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணி அவ எல்லாருக்கும் பரிபூர்ணமா குணமாகிறது சொல்றான் எல்லா தோஷங்களையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய பிரம்மகத்தி தோஷத்தையே நிவர்த்தி பண்ண ஸ்தலம் மற்ற தோஷங்கள் சின்ன சின்ன தோஷங்கள் கேட்கவே வேண்டாம் அற்புதமான கேத்திரம் எல்லாரும் திருவடைமருதூர் போய்ட்டு என் பெருமானையும் பெருமாட்டியும் பார்த்துட்டு மூகாம்பிகை அம்மனையும் பார்த்துட்டு ஆண்ட விநாயகரையும் பார்த்துட்டு நம்ம வாழ்க்கையில் தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ண தவறுகளுக்கு எல்லா தோஷங்களுக்கும் நிவர்த்தியை தேடிண்டு எல்லாரும் சந்தோஷமாக இருந்தோம் இந்த படலத்துலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாமல் பண்ணாலும் தப்புக்கு டெஃபினட்டாக தண்டனை இருக்குது அதனால் முதல்ல தெரிஞ்சு தப்பு பண்ணாமல் இருக்கலாம் தெரியாம பண்ண தப்புக்கு எப்படி நம்ம நிவர்த்தி பண்ணிக்க முடியும்னா தெரிஞ்சு நிறைய நல்ல காரியங்கள் பண்ணோன்னா தெரியாம பண்ண தப்புக்கும் சேர்த்து சுவாமி கிட்ட கஷமா பிரார்த்தனா கரச்சரண கிருத்தம் வா காயஜம் கர்மஜம் வா ஸ்ரவண நயனஜம் வா மானசம் வா அபராத்தம் விஹிதம் அவிஹிதம் வா சர்வமே தக்ஷமஸ்வா ஜெய ஜெய கருணாப்தே ஸ்ரீ சம்போ அப்பனே என் பெருமானே நான் தெரியாமல் என் கையாலேயோ காலாலேயோ கண்களாலையோ காதாலேயோ என்ன தப்பு பண்ணாலும் அந்த தப்பெல்லாம் மன்னிச்சுடும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிண்டு நிறைய நல்ல காரியங்கள் பண்ணி அதனால் நம்ம தெரியாமல் செய்த தவறுகளுக்கு தோஷ நிவர்த்தி வாங்கிண்டு எல்லாரும் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய எபிசோடை இதோட முடிச்சுக்கிற என் பெருமானோட பரிபூர்ண கிருபா கடாட்சத்தால் அவரோட அடுத்த திருவிளையாடலோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் அதுவரைக்கும் சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நம சிவாய்